ஓம் சாய்ராம், வணக்கம். வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். போன வாரம் பாபா என்னென்ன பூஜை டிப்ஸ் எல்லாம் சொன்னாருன்னு பார்த்தோம். தூங்கும்போது ஒரு செகண்ட் மணக்கன் முன்னாடி வந்துட்டு போகும்னு சொன்னேன் இல்லைங்களா. இன்னும் என்னவெல்லாம் சொன்னாருங்கிறத இந்த வாரம் சொல்கிறேங்க. ஒரு முறை ஆயுத பூஜை அப்போ சாமி ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சு தொடச்சி சந்தன குங்குமம் வச்சுங்க. கரும்பு வாழை எல்லாம் கட்டி சுண்டல் பொரி பழம் தேங்காய் எல்லாம் வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டோங்க. எப்போவுமே அப்படித்தாங்க செய்வோம். அன்னைக்கே சாமி ஃபோட்டோ எல்லாம் ஒரு டேபிள் மேலே இருப்பது போலவும் கீழே பழம் தேங்காய் மற்றும் பூஜை பொருட்கள் எல்லாம் இருப்பது போலவும் எனக்கு கனவு வந்துச்சுங்க. அப்போ தாங்க நான் செஞ்ச தப்பே எனக்கு புரிஞ்சுது. சாமி ஃபோட்டோ எல்லாம் கீழே வைக்கக்கூடாது இல்லைங்களா. அப்புறம் ஆயுத பூஜை முடிஞ்ச உடனே அடுத்த நாள் கபோர்டில் சாமி ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வச்சேங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, பாபாவை பிரதானமாக வச்சு கும்பிட்றதுனால அவரோட சிலையை சென்ட்ரலில் வச்சுக்கலாம்னு தோணுச்சு. அதே மாதிரி பாபா ஸ்டாச்சுவை சென்ட்ரலில் வச்சுட்டேங்க. அது வரைக்கும் ஓரமாக தாங்க இருந்துச்சு. அன்னைக்கே சென்ட்ரலில் இருந்த பாபா ஸ்டாச்சு அப்படியே ஜோதியாக ஒளிருச்சுங்க. அப்படியே சென்ட்ரலில் இருந்த ஸ்டாச்சு சைடில் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்துச்சுங்க. அப்படியே ஜோதியாக ஒளிஞ்சு சென்ட்ரல்லேருந்து அப்படியே சைடில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எனக்கு வந்துச்சுங்க. அப்புறம் அடுத்த நாளே எடுத்து ஓரமாக வச்சுட்டேங்க. அப்புறம் எல்லா நாளுமே நான் என்ன சமைக்கிறேனோ அதில் பசு நெய் கொஞ்சம் விட்டு பாபாவுக்கு வச்சுட்டு தாங்க சாமி கும்பிடுவேன். ஒரு முறை சண்டே அந்தன்னைக்கு மார்னிங்கே நான்வெஜ் செஞ்சுட்டோங்க. அதனால் அந்த நாள் முழுமைக்குமே எதுவுமே வைக்கலைங்க, சாமியும் கும்பிடலை. அந்தன்னைக்கு நைட்டில் பாபா ஸ்டாச்சு ஆரஞ்சு கலரில் இருக்குங்க, எங்கள் கிச்சனில் வந்து நிற்கிற மாதிரியான காட்சி வந்துதுங்க. சண்டே அன்னைக்கு எதுவுமே வைக்கலை, அதனால தான் நான் நினச்சிட்டேங்க. என்ன செய்கிறது, சண்டேனா நான்வெஜ் தான், எப்படி படைக்கிறது நான். அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் சாப்பிட்டு எப்படி சாமி கும்பிட்றது அப்படின்ட்டு ஒரே யோசனைங்க. அப்போ தாங்க யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் பாபாவை எல்லா சாமியோடையும் வைக்கிறத விட தனியாக வச்சு கும்பிட்றது தான் சிறந்தது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாருங்க. அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, பாபா ஸ்டாச்சு பாபா ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஒரு தனியாக ஒரு ரூமில் வச்சு சாமி கும்பிட ஆரம்பித்தேங்க. எல்லா நாளுமே மார்னிங் ஈவினிங் பாபாவுக்கு தீபம் போட்டு கும்பிடுவேங்க. சாட்டர்டே மட்டும் எங்கள் கபோவில் இருக்கிற சாமிக்கெல்லாம் தீபம் போட்டு கும்பிடுவேன். சண்டே அன்னைக்கு நான்வெஜ் சமைச்சேன்னா அதையும் பாபாவுக்கு படைப்பேங்க. அப்புறம் என்னவெல்லாம் நடந்ததுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. நன்றி. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.